கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று ஹைவே டாபர்நாக்கில் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் உங்களை உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். எல்லா நம்பிக்கையும் அற்று போன வேளையில் அவர் உயிரோடு எழுந்து அல்லேலூயா நமக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினார். உயிர்த்தெழுந்தவர்களின் முதற் பலனாய் கிறிஸ்து மாறினார். அல்லேலூயா, என்ன ஒரு சந்தோஷம். அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. உயிருடன் எழுந்த இயேசு இன்றைக்கு நமக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த இயேசு என்பன் சொந்தமானாரே. இணைந்து சொல்லுவீங்களா என்னோட? உயிருடன் எழுந்த இயேசு என்பன் சொந்தமானாரே. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசு இன்று நமக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பாடி கொண்டாடி அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா? அல்லேலூயா. கல்லறை திறந்திடவே, வேதாளமும் பாதாளமும் நடு நடுங்கிடவே, நம் இயேசு ராஜன் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாய் உயிரோடு எழுந்தார். என்றென்றும் ராஜாவாய் அரசாளும்படி உயிரோடு எழுந்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தரித்து கொள்ளும்படி அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. பிசாசின் கூரை முறியடித்தார், மரணத்தின் கூரை முறியடித்தார். இந்த ஆண்டவரை நாம் இப்பொழுது பாடி கொண்டாடி ஆராதிப்போமா? அல்லேலூயா. இருக்க இடத்துல நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வைராக்கியமாய் புதுபலனோடு முழு உணர்வோடு ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. சொல்லுவோமா எல்லாரும்? நான் உமக்காக பாடுறேன் ஆண்டவரே. எனக்காய் நீர் மறித்து உயிர்த்தீர். உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. Hallelujah. நல்லவரே, சமாதானக்காரனரே. லாசரு மரித்து போய் நாலு நாள் ஆயிற்று, நாருமே என்று சொன்ன இடத்துல இயேசு வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாதவனுக்கு ஜீவன் வந்தது, நாரி போன இடத்துல ஜீவன் உண்டானது. அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு கொண்டு வந்தார் கர்த்தர். மரித்து போன, நாரி போன, நாற்றம் எடுத்து போன உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் கூட இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து தொட்டு உயிர்ப்பிக்க போகிறது. இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடி இயேசு வந்தீரே. சொல்லுங்க. மரித்து போன அந்த லாசருவை இயேசு தேடி அன்று வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அங்க
எனக்கு ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்தது ஹல்லேலூயா 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே நீ சமாதானக்காரனரே ஆமே என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சமாதானக்காரனரே ஹல்லேலூயா சிலுவையில் பெரிய போர் நடந்த பொழுது இயேசு ஹல்லேலூயா மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்டு உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்று இருந்தார் ஹல்லேலூயா அவர் எழுந்தார் இன்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிறார் நம்மையும் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்னோடு கூட இணைந்து இந்த திருநாள் அன்று அவரை பாடி மகிமைப்படுத்துங்க ஹல்லேலூயா சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே சொல்லுங்க ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஹல்லேலூயா Hallelujah 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 கிறிஸ்து மரித்து அந்த சிலுவையில் அகோரமாய் தொங்கி மரித்து அவர் எல்லா நம்பிக்கையும் முடிந்து போன சூழ்நிலையில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து பாதாளத்தில் இறங்கின பொழுது வேத வாக்கியங்களில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அவரை சிலுவையிலிருந்து இறக்கி ஒரு துணியினாலே சுற்றி புதிதாய் வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையிலே கொண்டு போய் வைத்து அந்த கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி போட்டார்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி அந்த வாசலை மூடி போட்டார்கள் தேவப்பிள்ளையே அந்த கல்லறையின் வாசலை ஒரு கல்லினாலே அடைத்த பொழுது அந்த நிமிஷம் வரைக்கும் இவர் எங்களை அரசாளுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த சீஷருடைய நம்பிக்கை அற்று போனது இவர் நமக்கு ஒரு புதிய அரசை ஏற்படுத்துவார் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த எத்தனையோ அவருடைய சீஷர் கூட்டம் நம்பிக்கை இழந்து போனது அவரை விசுவாசித்தவர்கள் ஏங்கி தவித்தார்கள் அவர் மேல அன்பு வைத்தவர்களுக்கு எல்லாம் முடிந்து போனது போல தோன்றினது அவருடைய சகோதரர் எத்தனையோ சகோதரிகள் எல்லாரும் நம்பிக்கை இழந்து அந்த இடத்துல தனிமையில் இருந்தார்கள் விரக்தியில் இருந்தார்கள் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாத நிலைமையில் இருந்தார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு நம்பிக்கையா இருந்த கிறிஸ்து மரித்திருக்கிறார்
அவர் இருக்கிறதையும் காணக்கூடாத படிக்கு ஒரு கல் அடைத்து போட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு கல் நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அடைத்து வைத்திருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாம் பார்க்க கூடாத படிக்கு ஒரு கல் புரட்டி போட்டு அடைத்து வைக்கிறது. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது. விசுவாசம் அற்று போன சூழ்நிலையில, ஜீவன் இல்லாத சூழ்நிலையில எல்லாம் மறித்து போனது. இதற்கு மேல நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல உயிர் வர முடியாது, இந்த குடும்பம் இன்னும் சேர முடியாது என்று சொல்ல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இவர்களுக்கு இனி பிள்ளை பிறக்காது என்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இதற்கு மேல ஒரு வேலை கிடைக்குமா என்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, இப்படி நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில வெளியே வர முடியாதபடிக்கு ஒரு கல் அடைக்கப்பட்டிருந்தது. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை, வெளியே வர முடியாத சூழ்நிலை, அழுகி கொண்டிருக்கிற சூழ்நிலை, நாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனா தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24 அதிகாரத்துல பார்க்கிறோம், வாரத்தின் முதல் நாளில் அவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்கும் பொழுது எந்த கல் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த கல் கல்லறையின் வாசலில் இருந்து புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. உள்ள வைக்கப்பட்டதோ செத்து போன ஒரு சரீரம், அந்த செத்து போன சரீரம் வெளியே தெரியக்கூடாதுக்காக அடைக்கப்பட்டிருந்த ஒரு கல். ஆனா இன்றைக்கு பார்க்கிறார்கள், அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது, உள்ள இருக்க வேண்டிய மரித்து போன சரீரம் அங்க காணப்படவில்லை. அப்போ இந்த கல்லை மூடி வைத்த நாளுக்கும் இந்த கல்லை புரட்டி திரும்பி திறந்து வைத்த அந்த நாளுக்கும் இடையே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அங்க என்ன நடந்தது? ரோமர் 8:11 சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணுவதற்காக ஆவியானவர் அவருக்குள்ளே கடந்து போனார். அல்லேலூயா! இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பிருக்க பண்ணும்படியாக ஆவியானவர் அவருக்குள்ளே கடந்து போனார். வேத வசனம் சொல்லுகிறது, அதே ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் சொல்றேன், இயேசுவோட வாழ்க்கை முடிந்தது என்று எல்லாம் நினைத்திருந்தார்கள். ஆனா அவருடைய சரீரத்துக்குள்ள, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன சரீரத்துக்குள்ள ஆவியின் வல்லமை கடந்து வந்தது. மரித்து போன சரீரத்தை மீண்டும் உயிரோடு எழுப்பினது. ஹல்லேலூயா! எங்க ஜீவன் இல்லையோ அங்க ஜீவன் வந்தது, எங்க நம்பிக்கை இல்லையோ அங்க நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா! எந்த கல் மூடப்பட்டிருந்ததோ அந்த கல் புரட்டி போட்டு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஆவியானுடைய பலன் கடந்து வருகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. எந்த சூழ்நிலை முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில இதற்கு மேல நம்பிக்கை இல்லை என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதற்குள்ள ஆவியானுடைய பலன் இந்த உயிர் திறந்த திருநாளிலே உள்ளே வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா! சம்திங் இஸ் ஹேப்பனிங், சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியின் பலன் உங்களை தொட்டு நிரப்பின உடனே என்ன நடக்கும் தெரியுமா? மரித்து போனதுக்கு ஜீவன் வரும். ஹல்லேலூயா! உங்கள் குடும்பங்களிலே ஜீவன், ஹல்லேலூயா! கணவன் மனைவி உறவில் ஒரு ஜீவன், ஓ பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களே உங்கள் கற்பத்தில் ஒரு ஜீவன், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஜீவன், ஓ உங்களுடைய ஊழியத்தில் ஒரு ஜீவன். அடைக்கப்பட்டிருந்த கல்லுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா டைம்? ஜீவன் வர வரைக்கும் தான் நேரம். ஹல்லேலூயா! எப்பொழுது ஜீவன் வருகிறதோ அந்த நிமிஷம் மூடப்பட்ட கல் புரட்டி போடப்படும். ஹல்லேலூயா! உங்க வாழ்க்கையினுடைய அடைக்கப்பட்ட கல் புரட்டி போடுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். The word of God says the same spirit that rose Jesus from the dead is inside of you. உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின அதே ஆவி சோர்ந்து போகாதீங்க.
ஹல்லேலூயா. நம்பிக்கையை தளர விடாதீங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு. உயிர் திறந்த இயேசு உங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஓ, உங்க படுக்கை அறையில, நீங்க இருக்கிற வீட்டுல, உங்க ஊழிய ஸ்தலத்துல, உங்க ஜெப அறையில அந்த உயிர் திறந்த இயேசு இன்னைக்கு உங்களை உயிரோடு எழுப்பும்படியாய் ஓ உள்ளே பிரவேசித்து இருக்கிறார். நான் சொல்றேன், மூடப்பட்டிருக்க கல் திறக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. மரித்து போன சிட்டுவேஷன் இருக்கும் வரைக்கும் தான் கல் மூடப்பட்டிருக்கும். ஓ, மரித்து போனதுக்கு ஜீவன் வந்தா தானாய் கதவுகள் திறக்கும், தானாய் கல் புரட்டி போடப்படும். இயேசுவின் நாமத்தினால் இந்த உயிர் தெழுந்த நாள் என்று நான் உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையினுடைய கல், மூடப்பட்டிருந்த கல் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை விழில, இந்த உயிர் தெழுந்த நாளில் புரட்டி போடப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. நம்பிக்கையோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மூடப்பட்டிருக்கிற அத்தனை கற்களும், ஆண்டவரே மரித்து போனது, ஆண்டவரே ஜீவன் இல்லாம போன சூழ்நிலைகள், ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளினாலே ஆண்டவரே முடங்கி போய் அழுகி போய் கிடக்கிற காரியங்கள், ஆண்டவரே சுவாமி அதை மூடி மறைத்திருக்கிற அந்த பெரிய கல், வெளியே வர முடியாதபடிக்கு மறைத்திருக்கிற கல், இயேசுவின் நாமத்திலே அது விலக வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா இவ்வளவு நாள் நான் தனியா இருந்தேன், ஆனா இன்றைக்கோ உயிரோடு எழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அன்பாண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கீங்க. நீங்க என்னோடு கூட இருக்கும் பொழுது, நீங்க என்னோடு கூட அசைவாடும் பொழுது, நீங்க என்னோடு கூட நடக்கும் பொழுது, நீங்க என்னோடு கூட பேசும் பொழுது எனக்கு என்ன குறை இருக்க முடியும்? மரித்ததெல்லாம் ஜீவன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில நம்பிக்கையை அடைத்து போட்டுக்கிற எல்லா கற்களும் இயேசுவின் நாமத்தை புரண்டு ஓடுவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழும்ப பண்ணின அந்த ஆவி நம்முடைய ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. அவர் எழும்புகிற வரைக்கும் கிரியை செய்து அவரை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி இன்றைக்கு மறித்து போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து இவருடைய உயிர் மீட்சி அடைய உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த திருநாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நானுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நானுமே ஆராதிக்கிறேன் சுவாமி, நானுமே ஆராதிக்கிறேன். ஓ, ஐ வர்ஷிப் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏன்னா நீ உயிரோடு எழுந்து அந்த மரணம் என்னும் படுக்கையை கூட நம்பிக்கையின் படுக்கையாய் மாற்றியிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோருக்கெல்லாம் நீ தேவனாய் இருக்கிறீர். உடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை சுவாமி. நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையை கூட உயிர் மீட்சி அடைய செய்ய ஆண்டவரை கேட்போமா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை. Oh,
எல்லாம் மறித்து போன சூழ்நிலைகளுக்கும் கர்த்தருடைய ஜீவன் இப்பொழுது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. வறண்டு போன மலட்டு கர்ப்பங்களை கர்த்தர் தொட்டுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரமா ஷிகாரா பாலா தரா தரா பாரா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். வறண்ட நிலங்களிலே நீரூற்றுகளை ஊற பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருடைய பொருளாதாரத்திலே கர்த்தருடைய கரம் வருகிறது. மறித்து போன வறண்டு போன அந்த பொருளாதாரத்து மேல ஆவியானுடைய கரம் இறங்கி தொட்டுகிறது. ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உயிர் தெழுந்த திருநாள் அன்று சுவாமி ஆண்டவரே, நம்முடைய ஆவியானுடைய பலனாலே நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் எழும்பி காலூன்றி நின்று ஒரு பெரிய சேனையாய் மாற நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் நம்முடைய ஜனங்களே. ஹல்லேலூயா. ஹோசன்னா. இந்த அருமையான நல்ல நாளில, மகிழ்ச்சியான நாளில ஆண்டவரே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க நீர் எனக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி. ஆண்டவரே நம்முடைய உயிர் திறந்த வல்லமையை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் பலமாய் கிரியை செய்ய செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உயிர் திறந்த திருநாளுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்றென்றும் அவங்க வாழ்நாளில நிலைத்து காணப்பட நான் ஆசீர்வதிக்கிறேன், செபிக்கிறேன். ஹல்லேலூயா. மீண்டுமாய் நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். மறித்தவைகள் எல்லாம் உயிரோடு எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே தொட்டுங்க, உங்களுடைய ஜனத்தை தொட்டு ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உங்க ஊருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம இருங்க. இந்த வசனத்தில் கேட்டபடி கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழும்ப பண்ணினவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த திரையில் நீங்கள் பார்க்குற அந்த இமெயில் ஐடிக்கோ இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கோ நீங்கள் எங்களை கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம். நாங்களும் உங்களோடு தொடர்ந்து கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்க நாங்களும் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ரிசரக்ஷன் டே. மே த லார்ட் பிளெஸ் யூ. ஆமென். ஆமென்.